ஹாய் விவர்ஸ், பவித்ரஸ் இன்னைக்கு எப்படி சொல்றது அப்படியே நம்ம பண்றவங்க வேஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பார்த்துக்கூடிய அந்த வேலையில வந்து ஈடுபட்டு இருக்கும்போது ஷைனுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப தவறா நடக்க முடிச்சு போயிருங்க. அதனால ரொம்ப கோபமடைஞ்ச நம்ம வேஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஷைனி கிட்ட வந்து எல்லாமே சொல்லிட்டு அவங்க வந்து வேலையை விட்டு நிக்கிறேன் சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து காட்டி மோசடி செய்த அந்த விஷயத்த பத்தி புத்து புத்து அனுமான் கிட்ட வைக்கிறாரு. அனுமான் கிட்ட வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த காட்சி வந்து என்கிட்ட வந்து கமிஷன் வாங்கிக்கிட்டு வேஸ்ட் வந்து வேலைக்கு வர வைக்கிறேன், நான் பேசி சம்மந்தம் வாங்குறேன் சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லும்போது நம்ம அனுமான் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் அடைஞ்சி காட்சி வந்து வான் பண்றாருங்க. அந்த சமயத்துல எங்கிருந்து வந்த நம்ம வேஸ்ட் ரொம்ப புயல் மாதிரி வேகமா வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கடையில வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எனக்கு வந்து சம்மதம், ஆனா எனக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. என்னன்னா நான் வந்து செய்ய சமையல் செய்ய போறேன், அந்த சைடுக்குரிய அந்த சமையல் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும், அதுக்காக நீங்க வந்து ரொம்ப சுத்தமான ஃபுட்ஸ் தான் நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும், சுத்தமான காய்கறிகளை நீங்க வந்து எனக்கு கொடுத்தாதான் நான் வந்து ரொம்ப சுத்தமான அந்த ஃபுட்டை வந்து செஞ்சு என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னால் தர முடியும், இந்த கண்டிஷனுக்கு சம்மதிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா எனக்கு வந்து பேசுனதை விட வந்து நீங்க அதிகமா சம்மதம் தரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்டிஷனை வந்து நம்ம பேஸ் பத்தி நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட வந்து சொல்றாருங்க. சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க சம்மதிச்சா நான் வந்து கண்டிப்பா வேலைக்கு வர சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் சொல்றாங்க அப்படின்னு. ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட வந்து பேப்ஸ் வந்து ரொம்ப பண படங்க ரொம்ப போல்டா பேசுறத பாத்துட்டு மினி அனுமான பாத்தீங்கன்னா வந்து பேப்ஸ வந்து ரொம்ப வியந்து பாக்குறாங்க. பேப்ஸும் அனுமானும் நம்ம நேந்தியும் மின்னியும் ராஜும் பாத்தீங்கன்னா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து கடை வைக்க போறோம், அந்த கடைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷை வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து அந்த கடையில வந்து கொடுக்கணும், அந்த டிஷ்ஷுக்கு வந்து என்ன மாதிரியான பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு கடைசியா வந்து என்ன மாதிரியான டிஷ்ஷு கொடுக்கணும், அந்த டிஷ்ஷுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு கடையை வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டு நம்ம பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷெஃப்பா வந்து மாறாங்க கடையில. கடையில மாறிட்டு அவங்க வந்து உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க. பேஸ்க்கு வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு வந்து உதவி செய்ய போறாங்க மின்னியும் நேம்பியும் அனுமானும் ராஜும். ரொம்ப சூப்பரான ஒரு சீனா இருக்கு போகுது, மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு பிறகு மின்னி பேப்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறப்போகுது அதை பத்தி நெக்ஸ்ட் பேஸ் சொல்றது அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி பவித்ரத்திலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாட்டிக்கான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜேடிவி ஜெய் என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் அப்டேட் உங்க எல்லாரும் மீட் பண்ண வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெறுவதுன்னா உங்களுக்கு